நான் தான் அப்பவே சொன்னேன்லப்பா, கொடுத்த வாக்க அவர் என்னைக்குமே மீறினது இல்லப்பா. நீ சொன்ன மாதிரி அவரோட பிசினஸ் ஸ்நேகிதக்காரங்க இவங்க கிட்ட அவர் கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கலாம். ஆனா இது அவரோட கௌரவமும் அந்தஸ்தும் சம்பந்தப்பட்ட விஷயமா, அவர் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால எப்படி நம்மள கலட்டி விடலாம்ங்கிறது தான் அவரோட யோசனையா இருக்கும் கண்ணு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துறீங்க? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் செத்துருவேன்பா. ஏய், பைத்திய மாதிரி பேசாத மது. உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், ஆனா அதுல சிக்கல் வரும்னு தான் அப்பா சொல்றாரு. அதை எப்படி சரி பண்ணுவோம்னு நாம அதை யோசிப்போம். அப்பா, பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டீங்க, இதை எப்படி சமாளிக்க போறோம்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி கேளு. சின்ன முதலாளி எனக்கு எப்படி நெருக்கடி கொடுத்தாரு, ஊரை கூட்டி நிக்க வச்சாருல, அதே நிலைமைக்கு நாம பெரிய முதலாளியா கொண்டாந்து நிறுத்தணும். ஊரை கூட்டி இந்த நிச்சயத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லணும். நிச்சயம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே. அதுக்கப்புறம் பெரிய முதலாளிய நினைச்சாலும் அவரால் இந்த கல்யாணத்துல இருந்து பின்வாங்க முடியாது. நல்ல யோசனை தான்ப்பா, இப்பவே அவர்கிட்ட போய் பேசிடுங்க. அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. கோபி கல்யாணம் நடக்க போற இந்த சமயத்துல இந்த விஷயமா போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. அதுக்குதான் ஒரு வழி சொல்றேன்ப்பா. கல்யாணத்தை உடனே முடிக்கிற மாதிரி ஒரு தேதியை குறிங்க. நம்ம கோபி கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு முதலாளி கிட்ட ஒரு போடு போடுங்க. எனக்கு என் மாமனாரை பத்தி நல்லா தெரியும்ப்பா. எந்த இடத்துக்கு போனாலும் அவரு தான் விஐபியா இருக்கணும்னு நினைப்பாரு. அவருக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு அவரு எதிர்பார்ப்பாரு. மது ஜீவாவோட உயிரை காப்பாத்தினதா முதலாளி நம்புறாரு. நீங்க இத சொன்னா அவரு கண்டிப்பா மறுக்க மாட்டாரு. அப்படியே பேச்சுவாக்குல நிச்சயத்தையும் அன்னைக்கே முடிச்சிடலாம்னு சொல்லுங்கப்பா. வாங்க. நீங்க இப்படி என்னை வாய் நிறைய அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறத கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது. இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் ஐயா எனக்கு பெரிய முதலாளி தான். நான் இவருக்கு விசுவாசமான வேலைக்காரன் தான். முதலாளி முன்னாடி வேலைக்காரன் உட்கார்றது சரியில்லைங்க, அது மறையும் இல்லைங்க. சரி நன்றாயா, நீ வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து ஒண்ணு இல்லைங்க, என் மகன் கோபிக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அந்த மேடையிலேயே மது பாப்பாவுக்கும் நம்ம சின்ன முதலாளிக்கும் நிச்சயம் பண்ணலாம். நல்ல விஷயம் தானே, அப்படியே பண்ணிரலாம் இல்லங்க. எது நல்ல விஷயம் பவானி? என் மேல நம்பிக்கை இல்லாம இவன் என்ன அசிங்கப்படுத்துறதா? ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் இதை சொல்லிங்க முதலாளி. அப்புறம் எதுக்காக நிச்சயம் வைக்கணுங்கிற? என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு உன்கிட்டையும் மது கிட்டையும் வாக்கு கொடுத்துட்டேன். ஏன் வாக்க நான் காப்பாத்த மாட்டேனா? நிச்சயம் வச்சாதான் நம்புவியா? என் வார்த்தையை விட நிச்சயதார்த்தம் தான் பெருசா. அப்படி இல்லைங்க முதலாளி, என் முதல் பொண்ணு கல்யாணம் தான் எந்த முறையும் இல்லாம நடந்துருச்சு. உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்டயும் ஊரார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கினது ஒண்ணுதாங்க மிச்சம். இப்ப அடுத்து என் ரெண்டாவது பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்பவும் தப்பாதானுங்க பேசுவாங்க. அத தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க முதலாளி.
அது மட்டும் இல்ல முதலாளி, ஊர் வாய அடைக்கணும்னா ஊரை கூட்டி எல்லாரையும் வச்சு நிச்சயம் பண்ணாதான். இந்த ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுதான் உங்களுக்கும் பெருமையா இருக்குன்னு தாங்க. மத்தபடி உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க முதலாளி. திரும்பவும் யாரும் அசிங்கப்பட வேண்டாம் என்று தான் அனுங்க சொல்லு. அண்ணன் பேசுறதும் நியாயமா தாங்க இருக்கு. ஒரே மேடையில ரெண்டு நல்ல விஷயம் நடக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல பவானி. இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் கொஞ்சம் நிதானமாவே செய்யலாமே. ஏன் இவ்வளவு அவசரம் தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லங்க அம்மா, எனக்கும் அதான் தோணுது. நம்ம எல்லாத்தையும் உடனடியா பண்ணணும் சொல்லி எந்த நெருக்கடியும் இல்லல்ல. சரி, இத தள்ளி வைக்கிறதுக்கும் எந்த காரணமும் இல்லையப்பா. அம்மா, அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு முதலாளி. அன்னைக்கு நம்ம மது பாப்பா தான் சின்ன முதலாளிய காப்பாத்துச்சு. அவ சின்ன முதலாளிக்கு பொஞ்சாதியா எப்பவும் கூடவே இருந்தானா இவர் உசருக்கு பாதுகாப்புன்னு முதலாளி அம்மா நினைக்கிறாங்க. சரிதானுங்க. ஏங்க, நாட்ரா என்ன சொன்னத கேட்டீங்கல்ல, நம்ம பிள்ளையோட நல்லதுக்காக இத உடனே செய்யறதுல என்ன தப்புங்க? அதெல்லாம் சரிதான் பவானி. என் பிள்ளைக்கு நிச்சயம்னா அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கணும். சென்னையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, மீட்டிங் இருக்கு. அதையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய மேனேஜருங்கெல்லாம் இருக்காங்கல்ல முதல்ல. நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓடி ஓடி ஓடா தேஞ்சு போயிட்டே இருப்பீங்க? அது மட்டும் இல்லைங்க முதலாளி, இதுல எனக்கு ஒரு சின்ன சுயநலமும் இருக்குதுங்க. அதையும் சொல்லுறாங்க. என் மவன் கோபி கல்யாணம் உங்க தலைமையில நடந்துச்சுன்னா அது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சிவனையும் பார்வதியும் மாதிரி முதலாளியா நீங்களும் முன்ன நின்று தாலி எடுத்து கொடுத்து அவன் கல்யாணம் நடந்துச்சுன்னா எங்க கோபி வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையும். எங்க குடும்பத்துக்கும் ஊருக்குள்ளாத ஒரு பெரிய பெருமையா இருக்குங்க முதலாளி. அதோட நீங்களும் அங்கிட்ட இங்கிட்ட அணைஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் பாருங்க. ஒட்டுக்கார ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடலாங்க. அதுக்காக தாங்க சொன்ன. சரிட, ஒன்னாவே முடிச்சிடலாம். நிச்சயத்துக்கு நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. ஆகட்டும், நல்லது. நல்லதும்மா, நான் வர முதலாளி. சரி, அப்படா உத்தரவு வாங்கிக்கிறேன் முதலாளி. பாருங்க சின்ன முதலாளி. ஒரே குழப்பமாவே இருக்கு. என்ன முன்னாடி வச்சு எங்க அப்பா மதுவுக்கு ரெண்டு தடவை வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தையை காப்பாத்ததான் துடிப்பாரே தவிர எனக்காக எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாரா? அப்படியே விட்டு கொடுத்தாலும் எனக்கு அதுல ஒரு சங்கடம் இருக்கும் மச்சான். ஒரு புள்ளையா அப்பாவோட வார்த்தையை காப்பாத்துறதுக்கு நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர் வாக்கு தவறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்க கூடாது. டேய், அப்படினா இந்த டிஸ்கஷனே தேவலடா. ரொம்ப மண்டை போட்டு குழப்பிக்காம பேசாம நீ மதுவே கல்யாணம் பண்ணிக்க. டேய், எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மயிலோட மட்டும் தான்டா. வேற யாரையும் அந்த இடத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் உண்மைனா அதுக்கு என்ன வழி யோசிதா? டேய், இதுக்கு ஒரே ஒரு வழிதான்டா இருக்கு. மச்சான், நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதரா. குருமூர்த்தி என்ன அட்டாக் பண்ண இடத்துல நீ மயில பாத்தியா? நான் தான் அப்பவே சொன்னனே, அவளை பார்த்த மாதிரிதான் இருக்கு.
அவளை திரும்பி பார்த்தப்ப மந்திரம் போட்ட மாதிரி காணாம போயிட்டாடா. ஒருவேளை அவ அங்க இருந்தது உண்மைனா அவ தான் உன்னை காப்பாத்திருக்கணும். நம்ம பார்த்த சாமியார் சொன்னது சரினா அதுதான் நடந்திருக்கணும். இடையில மயிலுக்கு பதிலா மது எப்படி வந்தான்னு தெரியலடா. அங்கதான் ஏதோ குழப்பம் இருக்கு. நானும் இதைத்தாண்டா சொல்ல வந்தேன். எங்க அப்பா மதுவை பிடிச்சு போய் எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லல. அவ என்னை காப்பாத்தினாங்கிறதுக்காக தான் நன்றி கடனுக்காக அந்த வாக்கை கொடுத்திருக்காரு. என்னை காப்பாத்தினது மட்டும் மது இல்ல மயில் தான் நிரூபிச்சுட்டா போதும் மச்சான். அப்பாவுக்கும் வாக்கு தவறின மாதிரி இருக்காது, என் காதலும் நிறைவேறிடும். நீ சொல்றது சரிதான்டா, அதை எப்படி நிரூபிக்கிறது? முதல்ல மயில் கிட்டதான்டா போய் பேசணும். அவ என்னை காப்பாத்தினாலா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ என் காதலை ஏத்துக்கணும். அவ ஓகே சொல்லாம எங்க அப்பா கிட்ட என் லவ் பத்தி பேசவே முடியாது மச்சான். என்னோட காதலுக்கும் என்னோட கேள்விக்கும் அவ எஸ்னு ஒரே ஒரு பதில் சொல்லிட்டா போதும் மச்சான். நான் அவளோட சேரணுங்கிற கனவு நிஜமாயிடும்டா. நான் இப்பவே போய் அவகிட்ட பேசிட்டு வரேன்டா. நானும் வர மச்சான். ஆல் தி பெஸ்ட். நல்ல ரிசல்ட்டோட வருவோம். கண்டிப்பா மச்சான். இப்போதைக்கு கோபி கல்யாணத்தை ஒரே அடியா நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம். ஆனா குறிச்ச தேதியில மது ஜீவாவோட நிச்சயதார்த்தத்தை மட்டும் முடிச்சிருவோம். அது எப்படிக்கா நடக்கும்? பிளான் பண்ணி அடிச்சா எல்லாமே நடக்கும் மது. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த கல்யாணத்தோட ஹீரோவே நம்ம கோபி தான். அவனுக்கு அடிபட்டுடுச்சுன்னு வைய, அபசகுனம் சொல்லி கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம்ல. அடிபட்டதனக்க தள்ளி வைக்க முடியும். தானால அவனுக்கு அடிபடாது மது. அப்படி ஒரு சம்பவத்தை நாம தான் செய்யணும். என்ன கண்டு சொல்ற? இல்ல நீ என்னோட ரொம்ப கொடூரமா யோசிக்கிற, வேற எதனா வழி சொல்லு. அப்பா பெரிய காயலாம் வேணாம், சின்னதா அடிபட்டா போதும். ரத்த காயம் வேணும் அவ்வளவுதான். இது வொர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, ஆகலனா? இது வெறும் ஆரம்பம் தான் மது. தொடர்ச்சியாவே கெட்டது நடந்துச்சுன்னா நாம பயப்படுறத விட பொண்ணு வீட்டுல பயப்படுவாங்க. அந்த பயத்தை வச்சு நாம என்ன வேணாலும் சாதிக்கலாம். எங்கேயோ போயிட்டோம். சரி அதெல்லாம் விடு, இப்ப நான் அடுத்து என்ன செய்யணும் அதை நீயே சொல்லு. சரியாயிடுச்சு மயில, ஆனா மனசுதான் சரியா இல்ல. மனச சரி பண்றதுக்கு தான் டாக்டருங்க எல்லாம் இருக்காங்களாமே சார், அவங்க கிட்ட போய் வைத்தியம் பாத்துக்கோங்க. என் மனச சரி பண்ற மருந்து அந்த டாக்டர் கிட்ட இருக்காது. மருந்து யார்கிட்ட இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனா இனிமே இத பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல தேனே, இன்னும் எதுவுமே முடியல. என்ன சார் சொல்றீங்க? மதுக்கும் உங்களுக்கும் தான் பேசி முடிச்சாச்சே சார். எங்க அப்பாவும் என் மாமாவும் பேசிக்கிட்டா அதுக்கு என்னால பொறுப்பாக முடியாது. இதெல்லாம் முடிஞ்ச மாதிரி ஆயிடாது. இது என்னோட வாழ்க்கை தேனே. நான் யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத
நான் தான் முடிவு பண்ணணும். இது உங்க அப்பா கிட்ட தானே நீங்க போய் சொல்லணும். இங்க வந்து ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அப்பா கிட்ட போய் பேசணுமா? உங்க ஃப்ரெண்டு தான் இவன் காதலை ஏத்துக்கவே இல்லையே. இவன் காதலை ஏத்துக்கிட்ட தானே உங்க அப்பா கிட்ட போய் இவன் தைரியமா பேச முடியும். நீங்க எதிர்பார்க்கறது இந்த ஜென்மத்துல நடக்காது சார். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நம்பி உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க சார். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்களை பார்க்க கூடாது, உங்ககிட்ட பேச கூடாதுன்னு மொத்தமா விலகி இருப்பேன். என் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அந்த நன்றி கடனுக்காக தான் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு சொல்றவளை தொந்தரவு பண்ணாதீங்க சார். உங்களுக்கும் மதுவுக்கும் உங்க அப்பா கல்யாணம் பேசி முடிச்சிட்டாரு. மதுவும் உங்க மேல கொல்ல பெரியமா இருக்கா, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். அப்பதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு மயில, என் வாழ்க்கைக்கு எது சந்தோஷங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம். ஆனா மதுவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. தப்புதான் சார், என்ன மன்னிச்சிடுங்க. மயில, இந்த கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும். மயில, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் சாகுற வரைக்கும் உனக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். உன்னை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பீங்களோ மாட்டீங்களோ அது உங்க பிரச்சனை. மதுவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்னு உங்க அப்பா வாக்கு கொடுத்திருக்காரு. அது காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொன்னா அத சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லன்றீங்க. ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், உறுதியா சொல்றேன், மதுவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்காம போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். என்னை இழுக்காதீங்க. மயிலு, நீதானே என்னை காப்பாத்துன, அந்த உண்மையை மட்டும் ஒத்துக்கோ. ஏன், அது மட்டும் போதும். என்ன மன்னிச்சிருங்க சார், மதுவுக்கும் எனக்கும் ஆகாதுதான். அதுக்காக பொய் சொல்லி அவ வாழ்க்கைய நான் நாசம் பண்ண மாட்டேன். அண்ணா, சீக்கிரமே ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கோங்க, உங்களாலதான் இவ்வளவு குழப்பமும். மயிலு, மயிலு, இந்த மாத்திரையை போட்டுக்கோ கோபி. மா, நீ ஏமா கண் கலங்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயம்தான். காயம் பெருசோ சிறுசோ, மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சேப்பா. மத்த நேரமா இருந்தா பரவாயில்ல, வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இப்ப போய் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போதுதான் கவலையா இருக்குப்பா. கவலைப்படாத மல்லிகா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சரியாயிரும் பாத்துக்க. இதோட பெருசா ஏதோ நடக்க வேண்டியது, இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சு மனச தேத்திக்க. வாங்க சம்பந்தி. வணக்கம் முதலாளி. வா கோமதி, வாமா மலரு. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? பரவாயில்ல, தலையில தான் சின்ன காயம், மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. வெறும் வெள்ளிக்காயம் தானா இல்ல எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ரொம்ப வலிக்குதாங்க? மாத்திரை போட்டா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு.
திரும்பவும் வலி வந்துருது. ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதாங்க. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் என்னால போன்ல தகவல் வந்ததுல இருந்து ஒரே அழுகதான். ஆஸ்பத்திரிக்கு போகணும், உங்களை பாக்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தா. முதலாளி பயம் ஒண்ணு இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சமாதானம் ஆனா. மலர், இப்ப எதுக்கு அழற? நீதான் என்ன பாக்குறல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கிறத நீ வேணும்னா சொல்லலாம் மகனே, ஆனா உன இந்த நிலவுல பாக்கும் போது சுத்தி இருக்கிற எங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டப்படத்தானே செய்யும். அதுல இந்த புள்ள பாவம். மலர், நாளை உனக்கு கொஞ்சாதி ஆக போறவ, கட்டிக்க போறவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா பார்த்து மனசு பதறத்தானே செய்யும். இவங்க மட்டும் அழுதா பரவாயில்லையப்பா, நம்ம குடும்பத்திலும் சேர்த்து அழ வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ஒத்த கால நின்னீங்க. ஆனா இப்ப இவங்களையும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களா ஏத்துக்கிட்டீங்க. நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இப்படி மாறி இருக்கீங்கன்னு புரியுதுப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னடா இது, புதுச்சா அப்பனுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அது இந்த பிள்ளையதான் எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு கல்யாணம் கட்டி வைங்கப்பான்னு என்கிட்ட கேட்டிருந்தீன்னா நானே இவங்க வீடு தேடி போய் சம்பந்தம் பேசி முடிச்சிருப்பேன்ல. அத விட்டு போட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியாம பழகி ஊரு முன்னாடி கேவலப்பட்டு நின்னப்பாரு. அதான் டக்குன்னு கோபம் வந்துருச்சுடாமான், கோபத்துல நாலு வார்த்தை தப்பா பேசிட்டேன், தப்பாவும் நடந்துகிட்டேன்னு வையேன். ஆனா அதுக்கு பிறகு சின்ன முதலாளி தலையிட்டதுக்கு அப்புறம் நல்ல தெளிவு வந்துருச்சு, மனசும் புத்தியும் ஒரு சீர் ஆயிடுச்சு. அதனால தானே இந்த பிள்ளைய மர்மவளா ஏத்துக்கிட்ட. பெத்தவங்களுக்கு என்னடா மகனே வேணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதானடா அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. அப்பா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் என் மாமனார் என்ன மருமகளை ஏத்துக்கவே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன் மருமக ஏன் மருமகன்னு உரிமையா சொல்றீங்க? மலர விட்டு கொடுக்காம பேசுறீங்க. உண்மையிலேயே மலர் ரொம்ப கொடுத்து வச்சுவப்பா. கோபி மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நான் நம்பினேம்மா. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்க. அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் என் உசுறு என் கையில இல்லம்மா. இல்ல, ஒன்னும் பயம் இல்லைன்னு முதலாளி போன் பண்ணி சொன்னாலும் மனசு படப்படன்னு வச்சுக்கிச்சு. அவரை நேர்ல பார்த்ததும் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. முதலாளி வேற எதுவும் சொல்லலையாமா? பண்ணிருந்தாலும் தப்பில்ல, அவங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா முதலாளி அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலடி. ஜோசியரை பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்துலன்னு காயத்ரி பாப்பா சொல்லுச்சு, எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. ஆனா முதலாளி அத ஏத்துக்கவே இல்ல. மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் ஜோசியரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லன்னு அடிச்சு பேசிட்டாரு.
ஒரு காலத்துல நம்மள பார்த்ததும் வெறுப்பையும் கோவத்தையும் அள்ளி கொட்டின மனுஷன் இந்த அளவுக்கு மாறியிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அங்க நடந்ததெல்லாம் கனவா நெசமானு எனக்கே புரியல மயிலு. ஒரே நாள்ல இந்த உலகமே தலைகீழா மாறின மாதிரி ஆயிடுச்சு. என்னை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு எனக்கு ஆதரவா அப்படி பேசுறாரு. என் மருமக ராசிய பத்தி எவனாவது பேசினா அவன் வாய உடைச்சிருவேன்னு கோவப்படுறாரு. கோபி இப்படி எல்லாம் பேசி இருந்தா கூட ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. ஆனா முதலாளி எனக்காக பேசினதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சாமி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு ஜீவா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நாட்டாயர் இருக்காருல்ல, அவர் எனக்கு சொந்தம் தான். அந்த தம்பி நீங்க தானா? ஆமாய்யா. நான் உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்து என் முன்னாடி நின்னதுல ரொம்ப சந்தோஷம் தம்பி. அது சரியா? நீங்க எந்த விஷயமா என்ன பாக்கணும்னு நினைச்சீங்க? கோமதி என் தங்கச்சி மாதிரி அந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்சிருக்கிற உதவி ரொம்ப பெரிய உதவி. அதுக்கே உங்களுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடும் தம்பி. ஐயோ என்ன சாமி நீங்க, நான் ஒரு சின்ன உதவி தான் பண்ணேன். இல்ல தம்பி, நடுக்கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு ஒரு கட்டையை தூக்கி போறது கூட சின்ன உதவியா தான் தெரியும். ஆனா அந்த கட்டை தான் அவன் உயிரையே காப்பாத்தும். கோமதிக்கு நீங்க செஞ்ச உதவி கூட அப்படிதான் தம்பி. இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. அந்த மாதிரி ஒரு தைரியமான மனுஷிய பார்க்கவே முடியாது தம்பி. கோமதி தனியா இருந்து மூணு பொண்ணுங்களையும் ஆளாக்கி இருக்காங்க. ஆனா பொண்ணு கல்யாணத்தை தனியால நின்னு நடத்த முடியாது தம்பி. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு கை கொடுக்க நாலு பேர் வரமாட்டாங்க, ஆனா அதை கெடுக்க பல பேர் வருவாங்க. நீங்க துணிஞ்சு நிக்கலனா நாட்டாய முதலாளி மகனுக்கும் ஒரு கூலிக்காரி மகளுக்கும் கல்யாணம் நடக்குமா? இந்த கல்யாணத்துக்கு பிள்ளையார் சூழி போட்டு கொடுத்ததே நீங்க தானே தம்பி. அதோட ஒதுங்கிடாம அந்த குடும்பத்துல ஒருத்தரா எல்லா விஷயத்திலையும் துணையா நின்னு செய்றீங்க பாருங்க. என் தங்கச்சிக்கு வேண்டப்பட்டவங்கன்ற முறையில நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கேன் தம்பி. போதும்யா, நீங்க செஞ்ச உதவிக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மனுஷனுக்கு மனுஷன் ஆதரவா இருக்கிறதா அடிப்படை தர்மம் தம்பி. அந்த தர்மத்தோட நடந்துக்கிறது தான் பெரிய புண்ணியம். அது சரி, நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? இந்த மரத்தடி சித்தர்னு ஒருத்தர், அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாம யாராவது இருக்க முடியுமா தம்பி? முக்காலமும் தெரிஞ்ச பெரிய ஞானி அவரு. அவர் சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குங்கறத நீங்க நம்புறீங்களா? ஆமா தம்பி, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. அது சரி, அவரை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் ஊருக்குள்ள முதல் முதலா வரும்போது இந்த மலையில தான் உனக்கான பொண்ணு இருக்கான்னு சொல்லி சித்தர் சொன்னாரு. அவதான் ரெண்டு பெரிய கண்டத்துல இருந்து என்னை காப்பாத்துவான்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே மயில் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சப்ப காப்பாத்தினா. அதே மாதிரி இன்னொரு பெரிய கண்டத்துல இருந்தும் அவதான் என்னை காப்பாத்துவான்னு சொல்லி சித்தர் சொன்னார். சொன்ன மாதிரி இப்ப என்னை கொல்றதுக்கு ஒருத்த முயற்சி செஞ்சான். சித்தர் சொன்னதை வச்சு பார்த்தா மயில் தான் அந்த சமயத்திலயும் என்னை காப்பாத்திருக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. விரும்புறேன் சாமி. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா சாமி, ஜீவா மயில் மேல உயிரே வச்சிருக்கான். அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உறுதியாவும் இருக்கான். அத பத்தி பேசணும்னு போகும்போதுதான் இப்படி ஒரு குழப்பம் நடந்து போச்சு. மயிலுக்கு உங்க மேல? அவளுக்கும் என் மேல விருப்பம் இருக்கு சாமி. ஆனா அவதான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்பா
வருத்தப்படாதீங்கப்பா. எப்படிதான் வருத்தப்படாம இருக்க முடியும்? இங்க இருந்த ஒவ்வொரு வாழ் மரத்தையும் என் கையாலேயே நான் நட்டு பத்த பிள்ளையும் மாதிரி வளர்த்தனுமா? அப்பா, எல்லாம் இப்படி படுகணத்துல விழுந்து போன மாதிரி கிடக்குதுங்களே. பச்சை வாழை எரிஞ்சிருக்குன்னா நாம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம் நினைச்சு பாருங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் நம்ம மனசுலதான் இருக்கு. இது தெரியாதா, ஏதோ ஒரு அசம்பாவத்தை நடந்து போயிருக்குது அவ்வளவுதான். இல்லங்க, நீங்க இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. எப்பவுமே இந்த மாதிரி நடந்தது இல்லையே, திடீர்னு இந்த மாதிரி நடக்குதுன்னா என்னங்க அர்த்தம்? ஏதோ தப்பா இருக்குங்க. பிள்ளைக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கோம், இப்ப போய் இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நாம என்னன்னு நினைக்கிறது? மனசு ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்குங்க. அம்மா, திரும்ப திரும்ப இப்படி அறிகுறி காட்டுதுன்னா ஏதோ சாமி குத்தம் இருக்குங்க. ஏதோ கெட்டது நடக்குதுன்னு அம்மாவையும் நம்ப வச்சிட்டீங்கப்பா. அண்ணா, அதுக்காக வாழ்த்து பெருச்சிருக்கணுமாப்பா. என்னாச்சுப்பா? அப்பட என்ன கேன என்ன நடத்தியாக்கு, எல்லாம் எரிஞ்சு கிடக்குதுன்னு பாக்குறியா? இங்க எரிஞ்சு கிடக்கிறதுல முக்காவாசி வாழத்தார வேலைக்கு ஆவறது எல்லாத்தையும் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே அறுத்து எடுத்தாச்சு. ஐயோ, ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க கண்ணு, மதுவும் மாமனார் வீட்டுக்கு மருமவளா வரணும்னா அதுக்காகவும் அப்பன் வாழ தாரையும் வெட்டுவேன், வாழற ஆளோட தலையையும் வெட்டுவேன். வாங்க போலாம். நீங்களும் ஒரு சராசரிங்கறத நிரூபிச்சிட்டீங்க சார். தான் நினைச்சத சாதிக்கிறதுக்காக நாட்டாயன் முதலாளிதான் என்ன வேணாலும் செய்வாரு. நீங்களும் உங்க சுயநலத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? பாவ மாமா, கோயில்ல பூஜை செய்யறவர போய் உங்களுக்காக போய் பேச வச்சு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியலையா சார்? மயில, பொய் சொல்ல வச்சது தப்புன்னா உண்மைய மறைக்கிறதும் தப்புதான், சரியா? அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? என்னமோ எல்லா விஷயத்திலயும் நீ நியாயமாவே நடந்துக்கிற மாதிரி பேசுற. எது நியாயங்கிறது ஆளுக்காலு மாறும் சார். என் மனசாட்சி படி நான் நியாயமா தான் நடந்துக்கிறேன். நீங்க சொன்னதை ஏத்துக்கலங்கிறதுக்காக என்ன குத்தம் சொல்லாதீங்க. நான் உங்களை காப்பாத்தலங்கிறது நெசம். நீங்க எந்த வழியில வந்தாலும் சரி, நான் இததான் சொல்லுவேன். ஒரு பொய்ய நெசமாக்குற முயற்சிய இதோட விட்டுருங்க. மனச மாத்திக்கிட்டு மதுவை ஏத்துக்கிற வழிய பாருங்க. மன்னிச்சிடுங்க சார், அவளை ஏத்துக்கறதும் மறுக்கறதும் உங்க இஷ்டம். நான் இதுல தலையிடல. அதே மாதிரி நீங்களும் என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. குடும்பத்துக்கு உதவி செய்யறதுனால
உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நான் ஆடணும்னு நினைக்காதீங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க சார். மயிலு, எனக்கும் இந்த ஜோசியம் ஜாதகம் இது மலையில நம்பிக்கை இல்லப்பா. ஆனா அம்மா அத்தையெல்லாம் சொல்றத கேட்டா எனக்கு என்னமோ அதான் நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். அண்ணே, உன் மனசுல என்ன இருக்கு நீயும் சொல்லு. ஏன் சொல்றேன்னு கேட்டுக்க. எதுவா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இது உங்க கல்யாணம், உங்க வாழ்க்கை. நாளைக்கு பின்ன ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல ஜோசியக்காரன கூப்பிட்டு அவன் எதனா ஒண்ணு குழப்பி விட்டானு வை. அதாவது இப்ப இந்த நேரம் தேதி இதெல்லாம் சரியில்லை, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அத ஏத்துக்க. நீங்க ரெண்டு பேரும் தயாரா? எனக்கு இதுல எந்த விதமான தனிப்பட்ட விருப்பு விருப்பம் கிடையாதுன்னு நீங்க எல்லாரும் பொதுவில் எது சரின்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் எது விருப்பமோ அதை செய்ய நான் தயாரா இருக்கிறேன். சொல்லுங்க. அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிருங்க மாமா. அப்ப சரி, அப்ப நான் இன்னைக்கு ஜோசியருக்கு போன் பண்ணி பேசிடுறேன். கோமதி, அவர்கிட்ட ஒரு நேரம் கேட்டுறேன். அவர் எப்ப வர்றாருன்னு உனக்கும் தெரிவிச்சிடறேன். நீங்க வந்துரு. என்ன சரிங்க, நாங்க கிளம்புறோம். வரோம் மாப்பிள்ள. வாங்க வாங்க. வரோம்மா. வாங்க. வா. வரேன் மாமா. வரேன். ஆமா வரேங்க. வா. பின்னால நடக்க போறத முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ற அறிகுறின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வியாதி வந்துடுச்சுங்கறத அறிகுறிகளை வச்சுதானே நாம தெரிஞ்சுக்கிறோம். உடனே சுதாரிச்சு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதை சரி செஞ்சுக்கிறோம். ஒருவேளை அறிகுறிகளை அலட்சியப்படுத்திட்ட நம்ம உசுருக்கே ஆபத்தாயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் விதியோட அறிகுறிய நாம அலட்சியம் பண்ணிட்டா அது நம்ம வாழ்க்கைக்கே ஆபத்தாயிடுங்கய்யா. இப்போ என்ன கூப்பிடாம நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி இருந்தா தாலி இருந்த கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு பூவையும் பொட்டையும் இழந்திருப்பா. ஜோசியர் என்ன சொல்றீங்க? அப்ப குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடந்திருந்தா நாங்க இங்க பிள்ளைய? ஆமாங்க ஐயா, உங்க சொத்தை கட்டி காப்பாற்ற வாரிசே இல்லாம போயிருக்கோம். நல்ல வேளை ரெண்டு சம்பவம் நடந்ததுமே நீங்க சுதாரிச்சிட்டீங்க. நீங்க கும்பிடுற குலசாமி தான் உங்களை காப்பாத்தி இருக்கா. நெசந்தான் ஜோசியரே, அந்த மாரியம்மா எங்க கண்ணை திறந்து வச்சிருக்கா. பிள்ளைங்க மனசு ஒத்து போனதுமே நாங்க நாள் நட்சத்திரம் பத்தி யோசிக்கல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்மா. சரிங்க ஜோசியரே, நாங்க குறிச்சனால விட்டுருங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் ராசிக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுத்துருங்க. அதுக்கு என்னமா, தாராளமா குறிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னால வேற சில விஷயத்த சரி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் விளங்கல ஜோசியர். உங்க புள்ளிக்கு பொஞ்சாதியா வர்றவங்க நல்ல பொண்ணான்னு பாத்திருப்பீங்க, ஆனா அவங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் ஜோசியர் அப்படி சொல்றீங்க? மலர் ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாமா, சாதாரண பிரச்சனை இல்ல, உசுர காவு வாங்குற பிரச்சனை. மாங்கல்ய தோஷம்,
இந்த தோஷத்தோட கல்யாணம் பண்ணினா ஏறின வேகத்திலேயே மாங்கல்யம் இறங்கிடும். ரெண்டு குடும்பத்துக்கும் தாங்க முடியாத இழப்பாயிடும். ஐயா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாமா? இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. நம்ம வணக்கண்ணியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு உங்க பொண்ணு தனியா போய் அபிஷேகம் செஞ்சுட்டு வரணும்.